இந்த 17வது ஸ்லோகத்துல அத்தியாயங்கள் 4 இருக்கு. அந்த 4 அத்தியாயங்களுடைய அர்த்தம் என்ன? அந்த மாதிரி 4 அத்தியாயங்கள்ல முதல் 2 அத்தியாயத்துக்கு என்ன அர்த்தம், அடுத்த 2 அத்தியாயத்துக்கு என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாமல் முதல் 2 அத்தியாயம் பிரம்மத்தை பத்தி சொல்றது, அடுத்த 2 அத்தியாயம் உபாயம் பிராப்தி எது பிராப்தியம் எது அப்படின்னு சொல்றதுன்னு சொன்னாக்கா அப்ப பிரம்ம விசாரம்ன்றதே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு கேட்டா கிடையாது. பிரம்மத்தை பத்தி தான் விசாரம் பண்றது. ஏன்னாக்க பிரம்மன் தான் சித்தோபாயமா இருக்கு. சித்தோபாயமான பிரம்மத்தை அடையறதுன்றதை பத்தி சொல்றதுனாலையும் உபாசனம்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்றது. அப்பவும் பிரம்மத்தை தான் நாம வந்து சிந்தனை பண்றோம். ஆகவே 4 அத்தியாயங்களையும் பிரம்ம விசாரம் தான் பண்ணப்படுறது அப்படின்னுட்டு 17வது ஸ்லோகத்துல சாயத்திருவினார் சுவாமி. இப்போ 18வது அத்தியாயம், 18 அத்தியாயங்கள், 18வது ஸ்லோகத்துல அத்தியாயம் சொல்லிட்டேன், 18வது ஸ்லோகத்துல மொத்தம் 16 பாதம் இருக்கையும் அந்த 16 பாதங்களிலையும் என்ன என்ன சாய்க்கிறார் சுவாமி, அத அழகா இங்க வைக்கிறார். அதாவது ஒவ்வொரு பாதங்கள்லையும் ஒவ்வொரு அபூர்வ விஷயம் இருக்கும். முதல் அத்தியாயம் சமன்மயாத்தியாயம் அப்படின்னு சொன்னோம். அப்ப சமன்மயாத்தியாயம் சொல்லிட்டா ஒரு அத்தியாயத்துல மொத்தத்தை அப்படியே சொல்லணும் போறானே, என்னத்துக்கு அதை பிரிக்கணும்? பிரிச்சாக்க ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு அர்த்தம் சொன்னாதான் பிரிக்க முடியும். அர்த்தம் இல்லாமல் தனியாக ஒரு பாதத்தை பிரிக்கிறது அப்படின்றது தவறு. ஏற்கனவே அதிகரணங்களை பிரிக்கிற சமயத்துல சாதர் 16வது சோழர் சுவாமி கேட்கிறார், ஒரு சூத்திரம் இருக்கு, அதுல ஒரு அதிகரணத்துல 4 சூத்திரம் இருக்குன்னாக்கா சில பேர் 2 சூத்திரம் அந்த அதிகரணம், இன்னும் 2 சூத்திரம் இன்னொரு அதிகரணம் அப்படின்னு பிரிச்சுடுவா? அந்த மாதிரி பிரிக்க கூடாது. அது காரண காரியம் இல்லாம பிரிச்சா தவறு. அதனால எப்படி எப்படி பிரிக்கப்படணுமோ அப்படி எப்படி பிரிக்கப்படணுமோ, அதனால அதுக்கு பாத அர்த்தம் சொல்லி ஆகணும். பாதார்த்தம் சொன்னாதான் அப்போ ஒவ்வொரு பாதத்திலையும் என்ன சொல்றது, ஏன் இந்த பாதத்தை பிரிச்ச, பாதத்தை பிரிச்சதுனால என்ன பிரயோஜனம் கிடைச்சது, இல்லைன்னாக்கா அது கேள்வி கேட்பா, இது வந்து தவறான பிரிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யக்கார அதாவது சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா சொல்லல இது மாதிரி இதை பத்தி நான் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிற. ஆனால் பாஷ்யக்காரர் சூத்திரக்காரருடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு அதுக்கு அனுகுணமாக அதுக்கு பிரிக்கிறார். இப்போ ஒரு அத்தியாயம் மதுர அத்தியாயம் சமன்மயாத்தியாயம்னு பேரு. இந்த சமன்மயாத்தியாயத்துல 4 பாதங்கள் இருக்கு. முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். இந்த முதல் பாதத்தை என்ன பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா வேதாந்த வாக்கியங்கள், அந்த வேதாந்த வாக்கியங்கள்ல ஜெகத்காரணத்துவம், ஜெகத்காரணம் எது அப்படின்னு போதிக்கப்படுற வாக்கியங்கள் எந்தெந்த வேதாந்த வாக்கியங்கள்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எதிலிருந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் உண்டாகின்றனவோ, பூதங்கள் எல்லாம் உண்டாகின்றனவோ, எதனால ஜீவிச்சுருக்கோ, எதில போய் லயத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு நீங்க சொல்றது. அதே மாதிரி சதேவ சோமியமக்ராசி ஏகமேவா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. இன்னொரு வாக்கியம் சொல்றது ஆகாசாத்யவகலிமானுபூதானி ஜாயந்தே அப்படின்னு சொல்றது. ஆகாசத்திலிருந்து இந்த லோகம்லாம் உண்டாகிறது பூதங்கள்லாம் அப்படின்னு சொல்றது. இதுல பாருங்கோ சில சப்தங்கள் இருக்கு, ஆகாசம் சத்து ஆத்மா ஆனந்தமயம் அது மாதிரி பொதுவா பிரம்மம் அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பொதுவாக ஆகாசம்னா நமக்கு என்ன தெரியும், இந்த பூதாகாசம் மகாபூதம், ஆகாசம்னு மகாபூதம் இருக்கு, அதுதான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி ஆகாசம்னாக்கா பிரகாசத்தோட பொருளுக்கு தான் ஆகாசம். ஆகாசேதி சுமந்தாத்து ஆகாசத்தே சுமந்தாத் காசத்தே பரவி பரவி பிரகாசிக்கின்றது.
எல்லாத்தையும் பிரகாசிப்பிக்கிறதுன்னு பிரம்மத்துக்கு கஷ்டம் அது. இப்போ அது பிரம்ம சிறகை அமைப்பான்னு சித்தாமன் சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் ஒரே சந்தேகாஸ்பதமாக இருக்கு. ஸ்பஷ்டமா இது வந்து சேதனம் தான், அச்சேதனம் தான், அல்லது பிரம்மன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருந்ததுன்னாக்க அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதில் சொல்லப்படுற பதங்களுக்கு என்ன அர்த்தம், ஆகாசம் சொன்னால் என்ன அர்த்தம், பிரம்மம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், சத்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஆனந்தமயன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம். அதான் அந்தராஜத்து வித்தியம் ஒன்று இருக்கு. உங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், எந்திரமானாருக்கும் யாதவ பிரகாசருக்கும் எதில் சண்டை வந்தது, கத்தியாசம் அப்படிங்கிற சப்தத்தில் தான் தகராறு வந்தது. அதில் தான் அவர் ஒரு அர்த்தம் சொன்னார். அந்த அர்த்தம் சொல்லிவிட்டு எந்திரமானாருக்கு கண்ணுடையு சுட 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 ஜலம் கொட்டிட்டு, ஏன் அப்படின்னா எந்திரமானுடைய கண்ணுக்கு இப்படியா அர்த்தம் சொல்லுவா அப்படின்லாம். அந்த வாக்கியத்தை சொல்லக்கூடியது அந்தராசித்திய வித்தியை. நாங்கள் சொல்றது அதை ஏஷோ அந்தராசித்தியே கிரண்மய புருஷோ திருஷ்யதே இருக்கு. அங்கே வந்து ஒரு ஆதித்ய மண்டலத்தில், ஆதித்ய மண்டலத்தில் ஒரு உஜ்வைகம் ஜொலிக்கக்கூடிய ஒரு புருஷன் இருக்கான். அவனுக்கு அழகா ஜொலிக்கக்கூடிய திருக்கைகள், திருவோடு திருமேனி, என் திருக்கேசம் எல்லாம் இருக்கு அவனுக்கு. அவனுக்கு ரெண்டு கண்கள் இருக்கு, தாமரை போன்ற ரெண்டு கண்கள், அப்படி இப்படின்ட்டு அழக அழகழகான அர்த்தங்கள்லாம் அங்கே சொல்லப்படுது. அதில் இவர் வந்து இங்கே சொல்லப்பட்ட அந்த புருஷன் யார் அப்படின்லாம் சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விகிரகத்தில் ஆகாஷ் சொல்லுது, இன்னொரு விகிரகத்தில் பிராணனை பற்றி சொல்லுது, அந்த பிராணன் யார் எழுதணும். கடைசியில் இந்திரன் ஒருத்தன், அந்த இந்திரன் வந்து அவங்ககிட்ட போய் ஏதோ கேள்வி கேட்டு எனக்கு எது ஹிதமோ அதை நீ உபா எனக்கு வந்து நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறான் பிரதர்தனன். இந்திரன் சொல்றான், என்னையே உபாசிச்சு அப்படின்ட்டான். என்னையே உபாசிச்சுன்னு சொல்லிட்டாக்கா அது எப்படி, அது ஒரு ஜீவன் பெருமானுக்கு அணங்கின ஒரு சுரநாயகன், சொர்க்கத்லோகத்தை ஆழ்றவன் இந்திரன். அந்த இந்திரன் என்னையே உபாசிச்சதோ அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய தவறு. அப்ப அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எப்படி சொல்லணும். இது இவைகளுக்கெல்லாம் இந்த முதல் பாத்திர இவைகள்லாம் சர்ச்சைப்படுது, விசாரிக்கப்படுறது. இதெல்லாம் இந்த பதங்கள்லாம் பார்த்துக்கோங்க. என்னையே உபாசிச்சிடு, ஆகாசத்தையே உபாசிச்சிடு, பிராணனையே உபாசிச்சிடு, சத்தையே உபாசி, ஆனந்தமேனையே உபாசி, இரண்மைய புருஷனையே உபாசிச்சிடு. இப்படி சொன்னாக்கா இது எதில் அன்வீக்கிறது ஸ்பஷ்டமா ஒண்ணுமே தெரியல. இதனால என்ன பண்ண வாஷிகார, இந்த முதல் பாதம் இருக்கு இல்லையா, அஸ்பஷ்ட தரம், ஸ்பஷ்டம் இல்லை அஸ்பஷ்டம் இல்லை, அஸ்பஷ்ட தரமான ஜீவன் அதுதான். அதாவது சாங்கியம் சொல்ற அச்சேதனங்கள், பிரகிருதி, பிரகிருதினா இயற்கை, மூணு குணங்களோட கூடின பிரகிருதி, சத்வரஜஸ்தம குணங்களோட கூடின பிரகிருதி, இவைகளை வந்து காரணம் எதற்காரணமா சொல்லணும் அப்படின்ட்டு சாங்கியம் வந்து ஆட்சேபிக்கிறான். இன்னும் சில பேர் ஜீவனே இருக்கட்டும்னு ஆட்சேபிக்கிறான். இவைகள்லாம் அஸ்பஷ்டதரமா இருக்கும், ஸ்பஷ்டம் இல்லை அஸ்பஷ்டம் இல்லை, அஸ்பஷ்டதரம் ரொம்ப அஸ்பஷ்டம், ஒன்றுமே புரியாது, எந்த எதை சொல்றதுன்னே தெளிவு கூட ஊகிக்க முடியாது. அது ஜீவனையா அல்லது பிரதானத்தையா தெரியாது, அல்லது பிரம்மத்தையா. இப்படி அஸ்பஷ்டதரமா இருக்கக்கூடிய ஜீவாதிரிஞ்சிக்க வாக்கியங்கள், ஜீவன் அதே மாதிரி அச்சேதனம், இவைகளை அஸ்பஷ்டதரமாக சொல்லக்கூடிய வாக்கியங்கள் முதல் பாதத்தில் விசாரிக்கப்படுகின்றது. இதை சொல்ற இந்த முதல் அத்தியாயத்தில் முதல் பாதம் நாலு பாதம் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். இப்படி பாருங்க, அஸ்பஷ்டதரம், ரெண்டாவது பாதம் அஸ்பஷ்டம், மூணாவது பாதம் ஸ்பஷ்டம், நாலாவது பாதம் ஸ்பஷ்டதரம், அது தாயான காரியங்களா என்னன்னாக்க அப்படியே சித்தாந்தம் தோணணும்னா அதுதான் நிற்போம். கடைசியில் பார்த்தா அவள் பக்கம் போயிடும் அந்த வாக்கியங்கள் ஸ்பஷ்டமாக அவள் சொல்லும். அது இப்படி முதல் அத்தியாயத்தில் நாலு பாதங்கள், அதில் முதல் பாதம் அஸ்பஷ்டதரம், ரெண்டாவது அஸ்பஷ்டம், மூணாவது ஸ்பஷ்டம், நாலாவது சாயானுசாரி, அதாவது ஸ்பஷ்டதரமாக இருக்கும். இப்படி சொன்னதுனால என்ன எடுத்து அப்படின்னா அதுக்கேற்ற வாக்கியங்களை வச்சு சூத்திரக்காரர் விசாரிக்கிறார். முதல் பாதத்தில் ஜீவனுடைய லிங்கமே தெரியாது, பொதுவாக ஒரு புருஷன் இந்திரன் அப்படின்னு இருக்கும். ஆனால் இவன் ஜீவன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆகாசம்தான் பிரகிருதி தான் ஸ்பஷ்டமாக சொல்ல முடியாது. ரெண்டாவது பாதத்தில் பாருங்க, அங்கே வந்து வைஸ்வானரன் ஒரு வாக்கியம்,
அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கான், ஹதயத்துக்குள்ள இருக்கான், கண்ணுக்குள்ள இருக்கான், இப்படிலாம் விசாரம் பண்ண போறாங்க. ஆனா நாங்க என்ன இருக்கோம் அப்படின்னாக்கா மனசு இந்திரியங்கள் இவைகளோட சேர்ந்து இருக்கிறதுன்னு சாதாரணமா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அஸ்பஷ்டத்தரம் போய் அஸ்பஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஜீவனுடைய அடையாளங்களை சொல்லுங்க, ஜீவனுடைய இங்கங்கள் அஸ்பஷ்டமா தெரியும். முதல்ல அஸ்பஷ்டதரமா தெரிஞ்சது, இப்ப அஸ்பஷ்டமா தெரியுது. மூணாவது பாதத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, நாடி நாடிகள், உடம்புல நாடிகள்லாம் இருக்கு இல்லையா, நரம்பு எல்லாம் சொல்லணும் அவைகள், அதே மாதிரி இந்திரியங்கள், அதே மாதிரியாக சரீரம், இதையெல்லாம் சேர்த்து சொல்றது. இதெல்லாம் ஜீவனுக்கே சம்பந்தம், ஜீவனுக்கே சம்பந்தம் இங்க இருக்கிறதுனால இது ஜீவ விஷயமா இருக்கும்னுட்டு ஸ்பஷ்டமா தெரியுது. கடைசி பாதத்துல பார்க்க முக்கால்வாசி வாக்கியங்கள்லாம் என்ன இருக்கும்னா ஸ்பஷ்டமாகவே தெரியும், ஸ்பஷ்டதரம். அதாவது இவைகள்லாம் வந்து ஜீவனையோ அல்லது சாங்ஷன் சொல்ற பிரதானமான அச்சேதனமோ அவைகளையோ சொல்லும் அப்படின்ற மாதிரி ஸ்பஷ்டதரமா தெரிஞ்சிடும். சாயா சாயான நிழல், சித்தாந்தம் என்ன சொல்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நிழலா இருக்கும், அவ சொல்றதுக்கு நிழல் மாதிரி அப்படின்னு சொல்றது. இத முதல் அத்தியாயத்துல விஷயம், இப்ப இரண்டாவது அத்தியாயத்துல என்ன விஷயம், மூணாவது அத்தியாயத்துல என்ன விஷயம் அப்படின்னு நீங்க சந்திக்க போறேன். இரண்டாவது அத்தியாயத்துல நாலு பாதம் இருக்கு. ஏற்கனவே சொன்னோம் அதிரோதாத்தியாயம், நேற்று சொன்னோம் அதிரோதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிற மதங்கள்னால நமக்கு விரோதம் கிடையாது. அதே மாதிரி நம்ம மதத்துக்கு விரோதமாக சொல்ற பட்சங்கள் எல்லாம் தோஷங்கள் உள்ள உடையது அப்படின்னு அவளை தள்ளி. முதல்ல நம்ம பேர்ல அஹிதத்தை சொன்னான், அஹிதம் ஹிதமில்லை அப்படின்னு சொன்னான். அதை அடுத்து எங்க பட்சம் ஹிதமானதுன்னு சொன்னான். அடுத்த பாதத்துல அவளுதெல்லாம் அஹிதங்கள், அந்த அஹிதங்கள் எல்லாம் அடிச்சுட்டு எங்களுக்கு தான் ஹிதம் ஸ்தாபிக்கிற. மூணு நாலு பாதங்கள்ல, மூணாவது பாதத்துல இந்த போக்கியமா நமக்கு எது எது இருக்கு அப்படின்னாக்க, லோகத்துல நம்ம பார்க்கிற வஸ்துக்கள்லாம் நமக்கு போகம் தானே. ஆகாசம் இருக்கு, அந்தரிக்ஷ ஆகாசம், அந்த ஆகாசமும் போகம். அந்த வாயு இருக்கு, மகாபூதம், அந்த வாயு இல்லைன்னு நம்மளால சுவாசிக்கவே முடியாது, அதனால அதுவும் நமக்கு போகமா இருக்கு. ஜலம், நீரின்றி உலக அமையாத உலகம், அதனால அந்த ஜலம், அதனால அது வந்துடும். அது மாதிரி வெளிச்சம், தேஜஸ்து, அதுவும் வேணும். அது மாதிரி பிரதிவி, இந்த பிரதிவியில உள்ள ஸ்தாபனங்கள் எல்லாம் சந்தோஷமா நாம பார்த்துட்டு இருக்கோம். இவைகள்லாம் போகங்கள், போக்கியங்கள். அந்த போக வஸ்துக்கள்லாம் போக்கியங்களா இருக்கக்கூடியது, அவைகளுடைய உற்பத்தி என்னன்னு மூணாவது பாதம். நாலாவது பாதத்துல அந்த போக்கிய வஸ்துக்கள்லாம் இருக்கே அதை நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிச்சோன்ன அதனுடைய உபகரணங்கள் என்னென்ன, இந்திரியங்கள்லாம் உபகரணங்களா இருக்கு, முச்சப்பிராணம் உபகரணங்களா இருக்கு, சரீரம் உபகரணங்களா இருக்கு, இவைகளை எல்லாத்துக்கும் எப்படிப்பட்ட உற்பத்தி இருக்கு, அதன் சுரூபம் என்ன, அது மாதிரிலாம் விசாரிச்சு போறாரு. எப்படி இரண்டாவது அத்தியாயத்துல அதிரோதாத்தியாயம், மூணாவது அத்தியாயத்துல சாதனாத்தியாயம் பேரு. அதுல முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற தோஷம் என்ன, நாம அடைய வேண்டிய பரமாத்மாவனுடைய குணம் என்ன, குணம்னாக்க நல்ல விஷயங்கள், நம்ம கிட்டெல்லாம் ஹேயங்கள், அவங்ககிட்ட இருக்கிறதோ ஹேய பிரத்தனீகமான கல்யாணங்கள், திருக்கல்யாண குணங்கள். ஆக நம்ம கிட்ட இருக்கிறதையும் அவங்க கிட்ட இருக்கிறதையும் விசாரிக்கிறது முதல் ரெண்டு பாதம். அதுக்கு பேர் வைராக்கிய பாதம், பேரு உபயலிங்க பாதம். வைராக்கிய பாதம் முதல் பாதம், உபயோகிங்க பாதம் ரெண்டாவது பாதம். அதெல்லாம் சொன்ன பதினாறாம் சொல்லச்ச. அதன் பிறகு மூணாவது பாதம், மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம் உபாசனங்களுடைய வகை, அவைகள்லாம் எப்படிப்பட்டது என்ன, சாதாரண உபாசனம், பிரம்ம உபாசனம் எப்படிப்பட்டது, அங்க உபாசனம் எப்படிப்பட்டது, அதெல்லாம் பற்றி விசாரிக்க வந்தது. நாலாவதுல அங்கங்கள், அங்க அங்க பாதம் பேரு, உபாசனத்துக்கு எவைகள்லாம் அங்கம், அதெல்லாம் சொல்றது. அஞ்சாவதுல நாம உபாசனத்தை அனுப்பிச்சோம்னாக்கா அதனால வர்றது என்ன பலன் அப்படின்னாக்கா, முன்னாடி பண்ண பாபங்கள் தொலையும், பின்னாடி பண்ற பாபங்கள் ஒட்டாது. அதாவது தப்பு தெரியாம பண்ண பாபங்கள் ஒட்டாது, தெரிஞ்ச பாபங்கள் எல்லாம் பண்ணா பிராயசித்தம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல் பாதத்துல சொல்றேன். பலாத்தியாயத்துல ஆவர்த்தி பாதம், ரெண்டாவது பாதத்துல உத்ராந்தி, இங்கேன்னு எப்படி இவன் கிளம்புறான், இங்கேருந்து எப்படி கலந்தரணும் அப்படின்றத பத்தி சொல்றது. மூணாவது பாகத்துல போற வழி, அச்சிராஜி மார்க்கம், அது சொல்றது. நாலாவதுதான் பலம், என்ன பலம், பிரம்ம பிராப்தி இருக்கே அதுதான். இந்த மாதிரியாக பதினாறு பாதங்கள்ல என்ன என்ன அர்த்தம் சொல்ற அப்படிங்கிறத பத்தி
இந்த 18வது ஸ்லோகத்துல சுவாமி எசியன் விவரிக்கிற அதை பாருங்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு அபூர்வமான விஷயங்களும், அந்த அபூர்வ விஷயங்கள் என்னன்னாக்க பாதார்த்தங்கள். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும், 16வது ஸ்லோகத்துல இது மாதிரி விஷயங்கள் தான் வந்தது, அந்த மாதிரி விஷயம் வரல. அதுல எத்தனை அதிகாரங்களுடைய எண்ணிக்கை தான் வந்து, எத்தனை அதிகாரங்கள் அவைகள் தான் வந்தது, அது விவரிக்கிட்டே நாம் அர்த்தம் சொல்றோம். அவ்வளவுதான் அந்த அர்த்தம் வந்து இந்த ஸ்லோகத்தினால்தான் சிந்திக்கிறது. இவ பாருங்க, தத்ராத்யேத்யந்த பூரா விசத விசத சுஸ்பஷ்ட ஜீவாதிவாசா தச்சா ஸ்மத்யாதிகைஹி அக்ஷதிஹி அஹித ஹதிஹி காரியதாத்ரேந்திரியாதே தோஷாதோஷௌ த்ருதீயே பவபிரதிதரயோ பக்திரங்கானி ஜாத உபாசனோஹ ப்ரபாவோத்க்ரம சரணி ஃபலாணி அந்திமே சிந்தித்தானி. தத்ர ஆத்யே முதல், ஆத்யேன முதல் அர்த்தம். தத்ர இந்த சாஸ்திரத்துல 4 அத்தியாயங்கள் உள்ள இந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் சாரீரிக மீமாம்சையில அத்தியந்த கூட, அத்தியந்த கூட, அத்தியந்த கூடன்னா என்ன அர்த்தம்? கூடம்னா ரொம்ப ரகசியமா உள்ளுக்குள்ள சூக்ஷமா இருக்குது, அத்தியந்தமா இருக்குது, அத்தியந்தமா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இது ஜீவனை தான் சொல்றது அல்லது அச்சேதனத்தை தான் சொல்றது அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சதையன கோமியேதமுக ஆசீது ஏகமேவா தித்தீயம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. சதேவன் சொல்றது அந்த சத்தியத்தில சதேவன் சொன்னாக்கா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சத்துனாக்கா பிரம்மன் அப்படின்னு தெரியாது, அதை நம்ம ஸ்தாபிக்கும். ஆனா சத்துன்னு ஜீவனை சொல்லுமா அல்லது பிரதானத்தை சொல்லுமா? அவன் யுக்தி 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 சொல்றான், யாரு சாங்கியம் அங்க ஆட்சேபிக்கிறான். சத்துங்கிறது பிரதானம் தானா, அதாவது பிரகிருதி 3 குணங்கள் சத்தம் ரஜஸ் தமசு, இந்த 3 குணங்களை உடைய பிரகிருதி தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு அவன் சொல்றான், ஒண்ணு இல்ல இல்ல இது வந்து முதல்ல அது இருந்தது சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த சத்துன்ற சப்தத்தினால சொல்லக்கூடிய வஸ்து ஒண்ணு இருந்தது, அதன் பிறகு அது பிரபஞ்சமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த குணங்களோட கூடினதாக இந்த பிரபஞ்சம் இருக்கு. அப்படியானாக்கா காரியம் எப்படி இருக்கோ அப்படித்தானே காரணம் இருக்கும். ஒரு பானையை பார்க்கிறோம், பானையை தூள் பண்ணா அது மண்ணா மாறுகிறது, அதுவே இந்த பானைக்கு காரணம் மண்ணு, மூல காரணம் உபாதான காரணம்னு நாம சொல்றோம். உபாதான காரணம்னாக்கா மூலப்பொருள், எப்படி ஒரு பானை பண்ணச்சு அதுக்கு மண் உபாதான காரணமாக மூலப்பொருளா இருக்குதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு சத்துங்கிறது ஒண்ணு இருக்குது. அது எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னா காரணமும் காரியமும் சரூபம் ஒரே ரூபமா இருக்கணும். ஒரே ரூபமா இருக்கணும்னாக்கா காரணம் வேற காரியம் வேறன்னு சொல்லிட்டாக்கா அது இடையிலமா புரியும். ஏன்னா காரணானு காரணானு விதாயியா தான் இருக்கும் காரியம். காரணத்துக்கு காரணத்துக்கு என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் தான் காரியத்திலையும் இருக்கும். அந்த குணங்களை இட்டுதான் காரியத்தை பார்க்கணும். லோகம் அப்படித்தானே இருக்கு. ஒரு தங்கத்தை நகை பண்ணிக்கிறோம்னாக்கா அதே தான், காதல நம்ம கடகன் போட்டுருக்கேன், தோடை போட்டுருக்கோம், ஆபரணம் நகைகள் போட்டுக்கிறோம்னு சொல்றோம். அந்த நகையின் பேரை தவிர்த்து அதுக்கு வந்து வசதாக எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அது தங்கமா தானே இருக்கு. ஏன்னா உடனே சொல்றது ஆச்சாரம் மனம் விசாரோ நாம தேயம் மிருத்தி கேத்திய சத்தியம் அப்படிங்கிறது. மண்ணுன்றதுதான் உண்மை, பேர் மாத்திரம் வேற வேறையா இருக்கு. இடம் இது பானை இது மடக்கு இது அகல் விளக்கு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் உண்மையிலே என்ன இங்க இருக்கு? மண்ணு தானே இருக்கு. பின்னாலையும் மண்ணாதான் இருக்குது, கடைசியிலையும் மண்ணாதான் இருக்கு, நடுவுலையும் மண்ணாதான் இருக்குது. அது அந்த பானை உண்டாருக்கு முன்னாடியும் மண்ணு தான், உண்டாகி அது பானை பானை உறைஞ்சி போயிருச்சுன்னா அப்பவும் மண்ணா மாறுதும், நடுவுல இருக்கிறது மண்ணு தானே. இப்படி மண்ணாவே இருக்கிறதுனால இப்போ காரணம் காரியம் ரெண்டும் ஒரே சுரூபத்தோடு இருக்கு. அதை வச்சு அவன் ஆக்ஷேபிக்கிறான், இந்த லோகமெல்லாம் வந்து 3 குணங்களோட கூடினதா இருக்குது, இது காரியம் 3 குணங்களோட கூடினது. எல்லாருக்கும் சத்துவகுணம் இருக்கு, எல்லாருக்கும் ரஜோகுணம் இருக்கு, எல்லாருக்கும் தமோகுணம் இருக்கு. எது எந்த சமயத்தில் அதிகமாக இருக்கோ அதனுடைய பிரவர்த்தி,
அதனுடைய தோல்வி. ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தைகிட்ட விளையாடுறான், விளையாடுறது எப்படி இப்படி கொஞ்சம் ஆசையா? அப்ப சத்துகுணம் மாறின்றது. அந்த குழந்தை மேல கோபம் வந்துடுச்சு, கோபம் வந்தனாக்கா ரெண்டு அறை அரைஞ்சி விடுறான். அப்ப ரஜோகுண பிரவர்த்தி. அதே அந்த குழந்தை கண்ணு அது தூங்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி வேணும்னே வேலை பண்ணிடுவான் கோபத்துல. அது தாமசம் அமோகுணம், நேருக்கு நேரம் அடிக்கிறது ரஜோகுணம். அதே வீணா வன்மம் மனத்தை வச்சுட்டு அநியாயம் பண்றது இருக்கிறே, இது தமோகுணம். விபீஷணன் ராவணன் அதே மாதிரி கும்பகர்ணன், விபீஷணன சத்துவகுண சம்பந்தமாகவும் ராவணன ரஜோகுண சம்பந்தமாகவும் இவனை வந்து கும்பகர்ணன தமோகுண சம்பந்தனாகவும் சொல்றது. அதனாலேயே அவ ரெண்டு பேரும் அழிஞ்சா சத்துவகுண சம்பந்தனாகவும் நல்லா வசந்திருந்தான். ஆக இந்த மூணு குணங்கள் தான் நமக்கு வந்து லோகத்துல பார்க்கிறோம். ஆகவே இந்த மூணு குணங்களோட கூடினது காரியம் அப்படின்னாக்கா காரணம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சு அனுமானம் செய்யணும். சத்துன்றதுனால சத்துன்னு இருத்தல் அப்படின்னு இருக்கும், இருக்கிறது அவ்வளவுதான் சத்துனாக்கா. அந்த இருக்கிறது எது அப்படின்னாக்கா அதுல எதுன்றது சந்தேகம் வந்துடுது. இவன் வந்து என்ன பண்றான், பூர்வபக்ஷி சாங்கியன், இது வந்து அச்சேதனம் பிரகிருதி. ஏன்னா மூணு குணங்களுடைய காரியத்துக்கு காரணமாக இது இருக்கிறதுனால மூணு குணங்களுடைய பிரகிருதி தான் அப்படின்னு ஆட்சேபிப்பான். இப்படி அத்தியந்த கூடம் சூக்ஷமா தெரியுது, ஸ்தூலமா ஸ்பஷ்டமா தெரியவே இல்லையே, அதனால ரொம்ப அஸ்பஷ்டத்தனம், ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரிஞ்சுக்கிறது. பூர்வபக்ஷம் எது, பூர்வபக்ஷம் எப்படி இதுல பூர்வபக்ஷத்தை ஜோடிக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை முதல் பாதம் சாக்கியம் இந்த மாதிரி 11 அதிகரணங்கள், 4 அதிகரணங்கள் அது அவதாரிகா வந்திருக்கு, மீது 7 அதிகரணங்கள் தான் முதல் பாதம் அப்படின்னு சித்தாந்தம் சொல்ல போற பின்னர் சாக்கி போறது சுவாமி. அந்த 7 அதிகரணங்கள்ல 7 பிரம்மவித்யைகள், 1 சத்யத்யா, 2வது ஆனந்தமய வித்யா, 3வது அந்தராதித்ய வித்யா, 4வது உத்தீத வித்தியில ஆகாசத்தை பற்றி சொல்றது, 5வதும் உத்தீத வித்தியில பிராணனை பற்றி சொல்றது. இதெல்லாம் பின்னாடி வருஷம் புரியும். அந்த வித்தியைகள்லாம் சொல்லப்பட்ட சப்தங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் அத்தியந்தமா அஸ்பஷ்டமா இருக்குது, அத்தியம் மிகவும் அஸ்பஷ்டம். அதை சொல்றதுனால இந்த முதல் பாதம் இப்படி பிரிக்கப்பட்டது அத்தியந்த கூடம். 2வது பாதம் பாருங்கள் அபிஷதம், அபிஷதம்னு அஸ்பஷ்டம் அதாவது அஸ்பஷ்டதரம். இப்ப அஸ்பஷ்டம் அபிஷதம் எப்படி அப்படின்னாக்கா சர்வம் கல்விதம் பிரம்ம சத்ஜலாந்தி சாந்த உபாசீத அப்படின்னு சாண்டில்யத்துக்கு சொல்றது முதல் அதிகாரத்திலே அதான் சர்வம் கல்விதம் பிரம்ம. இந்த பிரபஞ்சம்னா பிரம்மந்தான், இந்த பிரம்மமே இந்த பிரபஞ்சமே பிரம்மமா இருக்கு. ஏன்னாக்கா சத்ஜலம் அதுலேருந்தான் உண்டாகிறது, அதிலேயே லயிக்கிறது, அதிலேயே இதுவா அதனாலேயே ரஷிக்கப்படுறது ஜீவிக்கிறது அப்படின்னு அங்க சொல்லிட்டு மனோமயா பிராண சரீரா அப்படின்லாம் வாக்கியம் போறது. மனோமயாக அந்த மனசு யாருக்கு இருக்கு, ஜீவனுக்கு தான் பிரசித்தி மனசு இருக்கிறது. அந்த மனசு வச்சுருந்தான் ஜீவன் ஜீவிக்கிறான், அவனுக்கு பிராணம் முக்கியம். ஏன்னா எப்பொழுதும் அவனுக்கு சுவாசம் முக்கியம், சுவாசிச்சிருந்தாலும் அவன் இருக்கும். அதனால பிராண சரீரன் அப்படின்னா சொல்றது. இது திருமானுக்கும் மனோமயத்தம் உண்டு, திருமான சங்கல்பிக்கிறானே அதே மாதிரி அவனுக்கும் பிராணன்னு பேரு. இப்படி ரெண்டு பேருக்குமே அதெல்லாம் இருக்கு இல்லையோ அப்படி இருக்கு. இது கொஞ்சம் அஸ்பஷ்டம், அந்த பின்னாடி மனோமயம்லாம் சொல்லல முதல் பாதத்துல. 2வது பாதத்துல மனோமயத்துவம் பிராண சரீரத்துவம் அந்த மாதிரி சரீரத்துக்குள்ள ஹிருதய புண்டரீகம் இருக்கு, அவரை மாதிரி இருக்கான் அழகா புண்டரீகமான புண்டரீகமான ஹிருதயம், அந்த ஹிருதய குகையில இருக்கிறது அது ஜீவன் இருக்கான் தாரணத்தியன்னு சொல்ல போறோம். அந்த மாதிரி அடுத்த அதிகம் 2வது அதிகாரத்துல பல போக்தத்துவம்னு ஒன்று இருக்கு, அதாவது சாப்பிட்றோம் கர்மாக்களை நம்ம சாப்பிடணும் போக்தா. போக்தான்னு சொன்னாக்கா அத்தா அப்படின்னு பேர், விதிக்கிறவன் சாப்பிட்றவன். சாப்பிட்றதுங்கிறது ஜீவனுக்கு தான் பிரசித்தி, பெருமாளுக்கு இல்லையே. அந்த மாதிரி அடையாளங்களை வச்சுன்னு இவன் போறான், அதனால இவர்கள்லாம் அஸ்பஷ்டமா இருக்கும். 2வது பாகத்துல அஸ்பஷ்டமான இந்த ஜீவன் அச்சேதனம் இவைகளையுடைய அடையாளங்களை உடைய அதாவது அஸ்பஷ்டமான வாக்கியங்கள், இதை பத்தி ஜீவனை பத்தி அஸ்பஷ்டமான அடையாளம், அச்சேதனத்தை பத்தி அஸ்பஷ்டமான அடையாள தெளிவில்லாத அடையாளம், அந்த மாதிரி வாக்கியங்களை விசாரிக்கிறதுனால அஸ்பஷ்டதனம் அஸ்பஷ்டம்னு ரெண்டு பாகத்தில் சொன்னார். 3வது
விஷத விஷத சுஸ்பஷ்ட விஷத அப்படின்ட்டு மூணாவது பாடல் கொஞ்சம் விசதமா இருக்கும், தெளிவா இருக்கும். தெளிவா இருக்கிறது என்ன, நாடி சம்பந்தம். அந்த மாதிரி பிராணன்னு ஒரு படம் போட்டு போயிட்டார் யாரு, நாரதர். நாரதரும் சாந்தகுமாரரும் பிராணன் சொன்னோம்னா அந்த பிராணன்றது ஜீவனுக்கு ரொம்ப பிரசித்தி. இந்த பிராணன்னு நாலு அர்த்தம் உண்டு. பிராணன் அப்படின்னாக்கா நம்ம சுவாசிக்கிற மூலியம், அதுக்கு பிராணன் பெயரு. அந்த மாதிரி பிராணன்னு ஜீவனுக்கும் பெயரு, அது மாதிரி பரமாத்மாவுக்கு பெயரு. சாதாரண இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியத்துக்கும் பிராணன் பெயரு. இந்த நாளுக்கு சொல்லும் பிராண சித்தம், அது பரமாத்மாவை சொல்லுமா அல்லது ஜீவனை சொல்லுமா அல்லது முக்கிய பிராணனை சொல்லுமா அல்லது இந்திரியத்தை சொல்லுமா அப்படின்னா சந்தேகம் இருக்கும். ஆனாலும் கூட பிராணகா அப்படின்னு பிராணோ பிரஜாத்மாலாம் இருக்கு. சில வாக்கியங்கள்ல ஜீவவாக்கி அதாவது பிராணன் தெரியப்படுது. ஆகவே பிராணனே சொல்லட்டுமே, இங்க கர்ம சம்பந்தம்லாம் சில இடத்துலாம் சொல்றது, அது இவனுக்கே இருக்கட்டுமே ஜீவனுக்கு அப்படியே கொஞ்சம் தெளிவு தெரியும். அது மாதிரி அங்க 10 அதிகரணங்கள், அதுல 3 அதிகரணங்கள் பிரசங்கமா வந்தது, 7 அதிகரணங்கள் முக்கியமான அர்த்தங்கள் சொல்றது. அது மாதிரி அங்குஷ்டம் அங்குஷ்ட மாஸ்டர் புருஷா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. கை கட்டவரல் இருக்கு, அந்த கட்டவரல் அளவுக்கு புருஷன் இருக்கான் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. என்னன்னாக்கா நம்ம ஹயம் இருக்கு, அவாவா சரீர் அவாவா உடம்புல இருக்கக்கூடிய கட்டவரல் இருக்கு, கை கட்டவரல், அந்த கட்டவரல் அளவு தான் ஹிருதயன்றது இருக்குமா, அந்த அது பரிமிதன், அது அளவோட உடையவன் புருஷன், அந்த புருஷன் ஜீவனுக்கு தான் வருவோம்னா கேள்வி. கொஞ்சம் தெளிவா இருக்கோம், ஹிருதய அளவு பரிமிதம், ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னா வருவதனால இது கொஞ்சம் தெளிவா இருக்கு. கடைசியில இது மூணாவது பாடம் சொன்னார். அப்புறம் சுஸ்பஷ்ட ஜீவாதி வார்த்தை, இதுல எல்லாத்துலயுமே அத்தியந்த கூட அத்தியந்த கூடமான ஜீவாதி வார்த்தை. அப்புறம் அவிஷத ஜீவாதி வார்த்தை, அதுக்கப்புறம் விஷத ஜீவாதி வார்த்தை, கடைசியில சுஸ்பஷ்ட ஜீவாதி வார்த்தை. ஏன்னா சங்கராச்சாரம் பண்றாருனாக்கா அஸ்பஷ்டதரமான பிரம்மலிங்கம், பிரம்மத்திற்கு அடையாளம், அது மாதிரி அஸ்பஷ்டமான பிரம்மலிங்கம் பிரம்ம அடையாளம், அதே மாதிரி ஸ்பஷ்ட பிரம்மலிங்கம் ஸ்பஷ்டதரமான பிரம்மலிங்கம் அவர் சொன்னார், யாரு, சங்கராச்சார். ஆனால் நம்ம எம்பிரமானாரோ அப்படி சொல்லலை. ஏன்னா வாக்கியங்களை பார்க்கச்ச அஸ்பஷ்டதரமான பிரம்மன்றதை காட்டணும், அஸ்பஷ்டதரமான ஜீவன் தான் சொல்லப்படுறது. அதான் மிக மிக தெளிவற்றதாக ஜீவனை பற்றியும் அசேகமத்தை பற்றியும் சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அது மாதிரி தெளிவற்ற வாக்கியங்கள், தெளிவான வாக்கியங்கள், மிக தெளிவான வாக்கியங்கள். அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டம் சாயானுசாரிக்கு, சாயானுசாரின்னாக்க அந்தந்த நிழல் நிழல் மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பஷ்டதரமான ஜீவாதி வாக்கியம், ஜீவாதி வாக்கியங்கள் நடக்கும், ஜீவனையோ அல்லது அசேதனத்தையோ சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள். இப்படி முதல் அத்தியாயத்துல 4 பாதங்கள், அங்க 4வது பாதத்துல சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. எஸ்யவா ஏதத்கர்ம, எஸ்யவா ஏதத்கர்மன்னாக்கா எவனுக்கு இந்த கர்மா இருக்கிறதோ, கர்மான்னா லோகத்துல எல்லாருக்கும் என்ன தெரியும், புண்ணிய பாப ரூப கர்மம், புண்ணிய கர்மா பாப கர்மா அப்படின்னா நம்ம லோகத்துல பிரசித்தம். அதனால கர்மசப்தம் இங்க போடப்பட்டதுனால கர்மா அப்படின்னு சொன்னாக்கா புண்ணிய பாபங்களை தான் இங்க சொல்லணும். அதனால ஜீவனுடைய கர்மாவை தான் சொல்றதுன்றதுனால ஸ்பஷ்டமா ஜீவன் தான் இங்க கர்த்தா. அத மாதிரி மைத்திரி ரீதியில வரும் வந்து புத்திர பௌத்திராதிகள் எல்லாம் பத்தி வருது. புத்திர பௌத்திராதிகள்லாம் யாருக்கு இருக்கும், ஜீவனுக்கு தான் இருக்கும், பரமாத்மா கிடையாது. அதெல்லாம் சாமானியம், சாமானியமான விஷயங்கள்லாம் பரமாத்மா எப்படி, ஏன்னா ஜீவன் அவனுக்கு வந்து புள்ளை அதெல்லாம் அவனுக்கு உண்டானா எந்த சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் அபிநயம் எல்லாம் சொல்றது. நமக்கு ரட்சிக்கிறதுக்கோ ஏதோ அவதாரம் இருக்கு, ராமனுக்கு அண்ணா, ராமனுக்கு தம்பி, ராமனுக்கு வந்து இது குழந்தைகள் புரிந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் மனுஷனா வாழ்ந்து காமிக்கிறது அவ்வளவுதான். வசுதா பெருமாளுடைய இதுன்றதே இல்லையே. அதனால ஜீவனுக்கு தான் இந்த புத்திர பௌத்திராதி சம்பந்தம் எல்லாம், புத்திரன் மனைவி இது மாதிரி சொல்றது, இதெல்லாம் ஸ்பஷ்டதரமா இருக்கு, மிக மிக தெளிவாக ஜீவனை பற்றியும் அச்சேதனத்தை பற்றியும் சொல்றது. அதனால இந்த முதல் அத்தியாயமானது இப்படி 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அஸ்பஷ்டதரம், அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டம், ஸ்பஷ்டதரம், இப்படி 4 வாக்கியங்கள், 4 விதமான வாக்கியங்கள். 4 விதமான வாக்கியங்கள் எதை பற்றி இருக்கும்னாக்க ஜீவனை பற்றியோ அல்லது அச்சேதனத்தை பற்றியோ சொல்லி, இது முதல் அத்தியாயத்தினுடைய வர்ணம்.
அடுத்தது இரண்டாவது அத்தியாயத்தை சொல்றேன், அதுல நாலு பாதம். பின்பு அதன் பிறகு முதல் அத்தியாயத்துக்கு அப்புறம் ஸ்மிருத்யாதிகைஹி ஸ்மிருதி இதிகாசம் புராணம், இந்த ஸ்மிருதி இதிகாசம் மகாபாரதம் எல்லாத்தையும் காமிக்கப்பாரு சுவாமி. அந்த பாஷகார இரண்டாயிரத்தி ஐம்பது பாதத்திலே முதல் அதிகரணத்திலேயே அதையே காமிக்கப்பாரு, இந்த வாக்கியங்கள்லாம் காமிப்பார். ஸ்மிருதி வாக்கியம் அமயாஜினிக்கு ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, வராசுர ஸ்மிருதி எல்லாத்தையும் காமிப்பார். அதே மாதிரியாக மகாபாரதம் புராணங்கள், வைஷ்ணவ புராணம், விஷ்ணு புராணம், மகாபாரதம் இந்த மாதிரி இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் காமிக்கப்படாது. அதனால ஸ்மிருத்யாதிகை ஸ்மிருத்யாதிகைஹி அக்ஷதிஹி. அந்த அர்த்தம் என்னன்னாக்கா ஸ்மிருதிகள் பல விதங்கள் இருக்கு. பல விதங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது நாஸ்திக ஸ்மிருதிகள், ஆஸ்திக ஸ்மிருதிகள். முன்னாடி சொன்ன பாருங்க நாஸ்திக தரிசனங்கள், ஆஸ்திக தரிசனங்கள்னு சொன்னோம். வேதத்தை ஒத்துக்காம வந்ததுலாம் நாஸ்திக தரிசனங்கள், வேதத்தை ஒத்துண்டு அங்கீகரிச்சு வந்ததுலாம் ஆஸ்திக தரிசனங்கள் அப்படின்னு சொன்ன முடியும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஸ்மிருதிகள்லாம் கூட அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆஸ்திக ஸ்மிருதிகள், நாஸ்திக ஸ்மிருதிகள் அப்படின்னா நிறைய இருக்கு. இந்த ஆஸ்திக ஸ்மிருதிகளுக்கும் நாஸ்திக ஸ்மிருதிகளுக்கும் விரோதம் வந்ததுனாக்க எது பலவத்து அப்படின்னு சொன்னாக்க, ஆஸ்திக ஸ்மிருதிகள் தான் பலவத்து. ஆஸ்திக ஸ்மிருதிகள் தான் பலவத்துன்னு என்ன அர்த்தம், மனஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி இவைகள்லாம் தான் பிரபலமா இருக்கும். மீதி ஸ்மிருதிகள்லாம் கபில ஸ்மிருதி, பௌத்த ஸ்மிருதி, வேத விருத்தமாக வேதத்தையே ஒத்துன்னு இருப்பா, வேதத்தை ஒத்துண்டு வேத விருத்தமாக சில பேர் என்ன பண்றாங்கனாக்க அர்த்தங்களை விபரீதமா சொல்லுவார், அர்த்தங்களை விபரீதமா சொல்லுவார். மீமாம்சையாளரை பத்தி படிச்சு வந்தியா, அவன்லாம் என்ன பண்றா, வேதத்தையே ஒத்துண்டு வேத விருத்தமா அர்த்தம் சொல்லுவான். அப்போ அந்த ஸ்மிருதியை தள்ளுதான தள்ளணும். அதே மாதிரியாக வைசேஷிகன், வைசேஷிகன் நையாயிகன்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க வேதத்தை ஒத்துப்பா, ஆனா வேதத்துல சொல்லப்படாத பரமானு கரணத்தை அங்கீகரிப்பா. இந்த மாதிரிலாம் சொல்றதுனால வந்து அந்த ஸ்மிருதிகள்னால நமக்கு விரோதம் வருது அப்படின்னு சொன்னாக்க, ஸ்மிருத்தியாதி கைகி அக்ஷதிகி, நமக்கு நாசமே கிடையாது. தவிர ஸ்மிருதியை கொண்டு இந்த வேதாந்தம் அடிக்கப்படுறது தள்ளப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா கிடையாது. கபிலஸ்மிருதியை கொண்டு நீங்க தள்ளினீங்கன்னாக்கா அதை ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா கபிலஸ்மிருதி தான் நாங்கள் தள்ளிடுவோம். அதுக்கு காரணம் சொல்லப்படுது. அது மாதிரி வைசேஷிகன் சொல்றது இவைகள்லாம் அந்த ஆதின்னு ஒன்று இருக்கு, ஆதி சத்தத்தினால சில பேர் தர்க்கத்தை கொண்டு வந்து இருக்குவான். தர்க்கம்னா என்ன, யுக்தி. யுக்தியை கொண்டும் ஸ்மிருதியை கொண்டும் ரெண்டுத்தையை கொண்டும் யார் யார் நம்ம பேர்ல வாதம் பண்றாலோ அவளுடைய பட்ச அவன் பேர் தோஷம் சொல்றாரோ இல்லையோ அந்த தோஷத்தை தான் தள்ளிவிடுறது. அந்த தோஷங்களெல்லாம் நம்ம தள்ளிட்டோம்னாக்கா நமக்கு நம்ம சித்தாந்தம் வந்து நிலைச்சிடும். நேற்று ஒரு விஷயம் சொன்ன பாருங்க, சூனாங்கிரண நியாயம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கம்ப நடுற சமயத்துல முதல்ல நட்டுடுவா, ஆட்டி பார்ப்பா, திருப்பி கல்லெல்லாம் போட்டு தட்டிக்கிட்டு திருப்பி ஆட்டி பார்ப்பா, இப்படி எப்படி நடுறது இருந்தது, அப்பதான் திருடமா இருக்கும்ட்டு. அந்த மாதிரி ஸ்மிருதிகள்லாம் நம்ம பேர்ல விரோதம் சொல்லிட்டு அதனால் அசைக்க முடியாதபடி நம்ம அவளுக்கு எதிர் ஸ்மிருதிகளை காமிக்கிறது, அது மாதிரி இச்சைகளை காமிக்கிறது, காமிச்சு அவளை தள்ளுறது. இந்த மாதிரி சொன்னாக்கா இவைகள்லாம் என்னது, ஸ்மிருத்தியாதி கைகி அக்ஷதி கைகி, ஸ்மிருதி முதலானவைகள்னால நமக்கு விரோதம்ன்றதே வரவே வராது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த முதல் பாதம் ஸ்மிருதி பாதம்னு பேரு. ரெண்டாவது பாதத்துக்கு தர்க்க பாதம்னு பேரு. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அஹித ஹதி, அஹிதம் சாட்சாத் எம்பெருமானை நாம் ஒத்துருக்கோம், பெருமாளன் அந்த பெருமாளுடைய விபூதிகளை ஒத்துருக்கோம், பெருமானே ஜெகத்காரணம் சொல்றோம். அதெல்லாம் தள்ளிட்டு கேவலம் அச்சேதனமான ஒரு பிரகிருதி, சப்தம் ரஜஸ்தமஸ் அந்த மூன்றோட கூடின பிரகிருதி தான் லோகத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒருத்தன் கல்பிக்கிறான் சாங்ஷன். வேதத்தை ஒத்துருக்கான், வேதத்தை ஒத்துண்டு பிரம்மகாரணவாதத்தை தள்ளிவிட்டான் அவன், அப்படி தள்ளினோட அவனுடைய பட்சத்தை போய் ஏற்றுக்க முடியுமா, அது அகிதம் இல்லையா நமக்கு. அது மாதிரி வைசேஷன் சொல்றான், அவன் என்ன பண்றான் தெரியுமா, பிரம்மம் வேதத்தை ஒத்துப்போம், ஆனால் அந்த வேதத்துல சொல்ற பிரம்மத்தை பிரம்மத்தை ஒத்துக்க மாட்டோம்,
அதை காரணம் பரமாணுன்னு ஒன்று இருக்குது, பரமாணு அதெல்லாம் பின்னாடி சொல்லப்படுற வரலாம். அந்த அணுதான் லோகத்துக்கெல்லாம் காரணம். அதை மாதிரி வேதத்தில் சொல்லாததெல்லாம் ஒத்துண்டு சொல்லிடதெல்லாம் ஒத்துட்டு இவன் பிரவர்த்திக்கிறான் இல்லையா, எப்பேற்பட்ட அகிதம். அதன் பிறகு பௌத்தன் வரான், பௌத்தன் வந்து வேதத்தையும் ஒத்துக்கல, நாம சொல்ற தத்துவத்தையும் ஒத்துக்கல, எல்லாத்தையும் அவன் வந்து உள்ள தள்ளுறான். நம்ம வேற திணிக்க பார்க்கலாம், அது பரம அகிதம். அது நாலு பேரவா, நாலு பௌத்தாளு கண்ணம் பண்றேன், சாஞ்சநாத்தி வைசேஷிகநாத்தி நாலு பௌத்த நாத்தி. அதன் பிறகு ஜெயதன் ஜெயனனை கண்டனம் பண்றது, அதன் பிறகு இவனை கண்டனம் பண்றது, சைவனை கண்டனம் பண்றது, கடைசியில பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறது. இப்படி அகிதமா இருக்கக்கூடிய பிற மதங்கள், இந்த பிற மதங்களை அண்ணா அடியோட வேற வச்சுடுறது. தன் மதத்தை முதல்ல காப்பாத்தினார் முதல் பாதத்துல, அடுத்த பாதத்துல பிற மதங்களை வேறோட அறுத்துட்டேன், வேறோட தள்ளி விட்டதுனால இப்போ அவர்கள் திருப்பி வராது. அதனால இந்த இரண்டாவது பாதத்துக்கு தர்க்க பாதம் பேரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா அஹித ஹதிகி, எது எது நமக்கு அஹிதமோ அவைகளெல்லாம் ஹதிகி, அவையெல்லாம் அடிச்சு ஒரு தள்ளி விடுறது. அந்த மதமே திரும்பி முனைக்க கூடாது, பூண்டோட ஒழிச்சுக்கணும். அவ இருந்தாங்க ஒழிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், மனுஷால் இல்லை புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்தை அடிச்சுடுது, அவ சொல்ற சித்தாந்தங்களை அடிச்சுடுது. அவ்வளவுதான். என்னோட ரொம்ப ரொம்ப அழகா சொல்லப்படுற பாஷைக்காரர், நாங்க வந்து சாங்கியம் சொல்ற பிரகிருதி இல்லைன்னு சொல்லல, வைசேலிகள் சொல்றத ஒத்துக்காம இல்ல, ஆனா மூல தத்துவங்கள் நீங்க எங்க வேதாந்தத்துக்கு விரோதமா சொல்றீங்களே அவையினுண்டு அடிக்கிறோம் அப்படின்னா சாய்க்க போறார். சரதி இனத்துவா சத்தபதம் சூத்திரகாரர் சொல்ற, நீங்க பிரகிருதி ஒத்துக்கோங்க நாங்களும் ஒத்துக்கிறோம், ஆனா அந்த பிரகிருதி பிரம்மத்துக்கு அதீனம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்க தள்ளிடுவோம். பிரம்மத்துக்கு அதீனம் இல்லை அப்படின்னு சொல்ற நீங்க சொல்ற அந்த சித்தாந்தத்தை தான் நாங்க அடிக்கிறோம். அது உண்மையிலே பிரகிருதிங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். அது மாதிரி சிவன் இருக்கான்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா பரமாத்மாவான எந்திரமான் இருக்கிற சமயத்துல அவனை தள்ளிட்டு சிவன் தான் வந்து பரதேவத்தை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதைதான் நாங்க கண்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அழகா சாய்க்க போறது பாஷிகாரம். அதனால சுத்திரகாரத்துல உள்ளும் அதுவே, பாஷிகாரத்துல உள்ளும் அதுவே. அதனால அகிதா அதிகி, எது நமக்கு அகிதமா இருக்கோ அவைகளெல்லாம் தள்ளிடணும். அகித இப்படி ரெண்டு பாதத்துக்கு அர்த்தம் சாச்சு. மூணாவது பாதமானது நாலாவது பாதம் ரெண்டுத்துக்குமே சொல்லத்த ஒரே இதில் அடிக்கிறார் பிரித்து ஆனால் சொல்றார். காரிய வர்க்க விசோதனன் பேர், எவைகள்னா காரியமா இருக்கோ அந்த காரியமா இருக்கிற வஸ்துக்களுடைய சோதனம் விசா சோதிக்கிறது, எது எதுக்கு எப்படி எப்படி காரியத்தான் வரும் அப்படின்னு சொல்லணும். அது சொல்றதுக்கு மூணாவது பாதமும் நாலாவது பாதமும் உபயோகப்படுறது ரெண்டாவது அத்தியாயத்துல. அந்த மூணாவது பாதத்துக்கு வியத்பாதம்னு பேரு, நாலாவது பாதத்துக்கு பிராணபாதம்னு பேரு. ஏன் அப்படின்னாக்கா முதலில் சூத்திரம் நதியத சுதையே அப்படின்னு வியத்தை பத்தி ஆரம்பிச்சுட்டு, வியத்துன்னா ஆகாசம் அர்த்தம், ஆகாசத்தினுடைய உற்பத்தி எப்படி அப்படின்னு விசாரம் பண்றேன். இங்க இந்த மூணாவது பாதத்துல எது எது போக்கியங்களா இருக்குது, போக்கியம்னா நம்மளால அனுபவிக்கப்பட வேண்டியது. நாலாவது பாதத்திலையும் அந்த போக்கியத்தை அனுபவிக்கிறது எது எது உபகரணமா இருக்கு, இந்த உடம்பும் இல்லா உடம்பு இல்லாம அனுபவிக்க முடியாது, இந்திரியங்கள் இல்லாத இல்லாம பெருமாளை சேவிக்கணும், சேவிக்கிறச்சே அந்த பெருமாளை அழகை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும், பெருமாளுக்கு கோஷ்டி இருக்கு அற்புதமான கோஷ்டி, அதை காது வேணும், அதை கோஷ்டியை கேட்கறதுக்கு வேற கோஷ்டியை கேட்கறதுக்கு பிறந்த கோஷ்டியை கேட்கறதுக்கு காது வேணும். அந்த மாதிரி பெருமாள் பிரசாதம் கொடுக்குறா, அந்த பிரசாதத்தை நம்ம சேர்த்துக்கிறோம், சேர்த்துன்னா அதை தெரிஞ்சுக்கிறது நாக்கு வேணும், அந்த மாதிரி அந்த நாக்கால பாட வேணும் வாக்கு, இந்த கையால அர்ச்சிக்க வேணுமோ இல்லையோ, இதுவெல்லாம் பெருமாள் விஷயத்துல இப்ப தெரிஞ்சிருக்கோம். நம்ம லோக விஷயத்துல பாருங்க, வஸ்து ஒண்ணு அனுபவிக்கிறோம், புஷ்பங்களை பார்த்தா சந்தோஷப்படுறோம், குழந்தைகளை பார்த்தா சந்தோஷப்படுறோம், கிரகணியை பார்த்தா சந்தோஷப்படுறோம், இப்படி போகங்கள் அனுபவிச்சுட்டு அந்த அனுபவங்கள்லாம் சொல்லப்படுறது முதல் மூணாவது பாதம் முதல்ல. அதே அந்த அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்களுக்கு உபகரணம் வேணுமே, அந்த உபகரணமானது நாலாவது பாதத்துல காரியதா அப்ர இந்திரியாதே, காரியதா அப்ரேந்திரியாதே, அப்ரம்னாக்க அம்பரம் ஆகாசம் பேரு, அது அப்ரம்னாக்கா மேகம்னு பேரு, அப்புடின்னா ஜலம், ஜலத்தை அது தேக்கி வச்சுருக்குது. நம்ம லோகத்தை பார்த்து வானம் இப்ப இருந்து இருக்குது அப்படின்றோம்,
ஆகாசம் ரொம்ப இருண்டு இருக்குது, மழை பெய்ய போகுது, ஆகாசம் வெளுத்திருக்குது, மழை வராது. இதனால ஆகாசம்தான் சொல்றோம். அதனால இந்த ஆகாசத்தினுடைய உற்பத்தி, ஆகாசம், வாயு, அப்புறம் தேஜஸ், ஜலம், பிருத்வி, இந்த மகாபூதங்களுடைய உற்பத்தி, அதனுடைய தொடர்ச்சியாக அப்ப ஜீவனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னு கேள்வி. அப்ப அந்த ஜீவனுக்கு உற்பத்தி வர சமயத்துல ஜீவனுக்கும் பூதங்களுக்கும் காரியத்துவம் உண்டு. அந்த காரியத்துவம் எப்படிப்பட்ட காரியத்துவம் அப்படிங்கிற விஷயத்துல சண்டை இருக்கு ரெண்டு பேருக்கும். ஒரு விஷயத்தை சித்தாந்தம், ஆகாச மாதிரியே உற்பத்தி ஆரம்பிச்சுன்னா அது கிடையாது, இது வேற அது வேற, அந்த விஷயம் வரைச்சு அப்ப விசாரம் பண்ணலாம், அது அதிகமா பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி எப்படி, உபகரணங்களுக்கு தான் தனியா ஒரு பாதம் சாதிச்சுட்டாரு. இப்படி தனியா சாதிச்சதுனால அழகான விபாகங்கள், இந்திரியத்தினுடைய உற்பத்தி எப்படி, ஆதிசப்தத்தினால பிராணம், பிராணம் முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, இந்திரியங்களுடைய சுரூபம் எப்படி இருக்கும், அணுவா விபவனம், அவாறு முக்கிய பிராணம் நம்ம சுவாசிக்கிறமே அதனுடைய சுரூபம் எப்படி பெற்றது, அணுவா விபவனம். கடைசியில இந்த கரண கலைபரங்கள் இருக்கு, இந்திரியம், உடம்பு, இதெல்லாம் இந்த உடம்போ நம்ம ஆத்மாவோட இணைக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு வெஷ்டி சித்தின்னு பேரு. ஜீவன்றவன் ஞான சுரூபன், அணுவா இருக்கான்னு சொல்ல போறோம். அவனோட இந்த உடம்பை இணைச்சு வச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா உபாயங்களை அமைச்சிக்க முடியும், அல்லது லோகத்துல இருக்கிறதுக்கோசம் சுகமா இருக்கிறதுக்கு வழியை பண்ணிக்க முடியும். நான் இங்க சொல்ல போற பின்னாடி அற்புதமான இந்த ஜீவனுக்கோசனம் இந்த லோகத்தையே சிருஷ்டித்தான் இந்திரவான், சிருஷ்டித்து பஞ்சீகரணம் பண்ணி இந்த ஜீவனுக்கு உடம்பு கொடுத்தான், இந்திரியங்களை கொடுத்தான், புத்தியை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்து இது வேதங்கள், இது சாஸ்திரங்கள், இது ஸ்ருதிகள், இதுகள்லாம் என்னென்ன விஷயம் சொல்லப்படுறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் கெட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்களை பண்ணாக்கா உனக்கு நல்லது, கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணா உனக்கு இது கெட்டு விடுதலானது, அதனால உனக்கு எது தேவையோ எப்படி தேவையோ அதன்படி நீ நடந்துக்கோ. அப்படி நடந்து எல்லாம் நான் கொடுத்த சுவாதந்திரம் அத்த கொடுத்து நீ நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கோ, அதில் நீ கணக்க தவறு பண்ணினேனாக்க உனக்கு சிக்ஷன், நீ நல்லது பண்ணினேனாக்க உனக்கு உனக்கு நல்லதே அமையும் அப்படிதையும் வரும். இந்த மாதிரியாக சொல்ல போற. அதனால இந்த சரீரத்தை சேர்த்து கொடுக்குறோம் வெஷ்ட சிருஷ்டி, அந்த வெஷ்ட சிருஷ்டிக்கு யார் கஷ்டா அப்படின்னா நாலாவது பாகத்தை விசாரிக்கிறேன். இப்படி முதல்ல ஸ்மிருதி முதலானவர்களால் நமக்கு தோஷம் சொன்னாக்க அதை தள்ளுறது, ரெண்டாவது பாகத்தினால நமக்கு அகிலங்களா இருக்கக்கூடிய துஷ்ட மதங்கள், அதாவது கல்பித மதங்கள், வேத விருத்த மதங்கள், அந்த அகிதமா இருக்கவைகள்லாம் அவைகளுடைய அதி அடிக்கு தள்ளப்படுறது. மூணாவது பாகத்தினால நமக்கு போக்கியமா இருக்கக்கூடிய பூதங்கள் முதலானவற்றினுடைய உற்பத்தி எப்படி, நாலாவது பாகத்தினால நமக்கு உபகரணங்களா இருக்கக்கூடிய சரீரம், இந்திரியம், இவைகளுடைய உற்பத்தி, இது மாதிரி சொல்லப்படுறது. இது இந்த ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய அர்த்தமதி. மூணாவது அத்தியாயம் நாலு பாதங்கள், தோஷாதோஷம் திருப்தியே. மூணாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதத்துல தோஷம் அதோஷம் ரெண்டும் ஒரே சமயத்தில் வருமானம் அப்படி இல்லை, யாரா இருக்கு, பவபர்த்து இதர யோகோ, பவபர்த்து பவம்னாக்க சம்சாரம், அந்த சம்சாரத்தை பவம் விபர்த்தி பவபர்த்து பவம் சம்சாரம், சம்சாரத்தை இவன் வந்து பறிக்கிறான், அதனால இவனுக்கு பவபர்த்தன் பேரு இந்த ஜீவனுக்கு, இவனுக்கு சம்சாரத்தை பறிக்கிறதுனால வைராஜ்யமே இல்லை இவனுக்கு. எப்ப பாரு இவனுக்கு என்ன சிந்தனை, வீடு, மனைவி, மக்கள், பணம், இந்த லோகத்திலேயே சுருணன் இருக்கான் இல்லையா, அதனால இவனுக்கு எவ்வளவு தோஷங்கள் வருது, பவபர்த்து பவபர்தா தோஷா. அதே மாதிரி கது இத்தரையோகோ பவபர்த்து இத்தரையோகோ அப்படின்னு தான் சுவாமி பவபர்த்தன் சொல்லிட்டா என்ன அர்த்தம், சம்சாரி, சம்சாரிக்கு எதிர்த்தட்டில் இருக்கிற யாரு, பரமாத்மா, அந்த அவன் இதரன், இதரன் வேறுபட்டவன், விலட்சணமானவன். அதே முக்தன் நித்தியன்னா இவன் வயிறாதானே, ஜீவன்லயே மூணு விதம், ஒருத்தன் சம்சாரி, ஒருத்தன் முக்தன், இன்னொருத்தன் நித்தியன், அவன் ஜீவன் தான். ஆனால் இந்த இவன் இருக்கானே பரமாத்மா, என்னுடைய வாழ்க்கைலாம் இதுவே கிடையாது, சுதந்திரமா சந்தோஷமா ஆனந்தத்தொங்கி அனுபவிக்கிறவன், அதனால அவனுக்கு அதோஷம், தோஷமே கிடையாது அவன் கீழே. முன்னாடியே சொன்ன பாருங்க, இன்னைக்கும் பாசிட்டிவா சொல்றதை காட்டிலும் நெகட்டிவா சொன்னாக்கா அர்த்தம் திருடமா ஆயிடும்.
அகில அகில பவன ஜென்ம அப்படின்னு சொல்லலாம். ஏன் சகலன்னு சொல்லன்ற சுபப்ரகாசிக்கு, சுபப்ரகாசர் கேட்கிறார் சகலன்னு சொல்லாமே எதுக்கு அகிலன்னு சொன்ன அப்படின்னு. சகலன்னு சொன்னாக்கா பிராயிகமாகிடும், பெரும்பான்மைன்றது வந்துடும். அந்த பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடாது. அனைத்து உலகங்களுக்கும் கிரம நீதி, நீதி இல்லாத அனைத்து லோகத்துக்கும் இவன் தான் காரணமா இருக்கான் அப்படின்னு சொல்லச்ச, இந்த மாதிரி எதிரேக நிர்தேசம் பண்ணாக்கா திருடமா இருக்கும். நெகட்டிவ்ல சொல்லச்ச அது வந்து திருடமாகிடும். அதனால அதோஷ இவனுக்கு தோஷமே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒண்ணுமே கிடையாது. கல்யாண குணங்கள் தான் இருக்கு, அதே இவனுக்கு தோஷம்தான் இருக்குது அப்படின்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் குணங்கள் இருக்கலாம், ஆனா அதிகமா தோஷங்களே இருக்கு. அதனால தோஷ அதோஷத்தையே பவபிரதி தரையோகோ, பவபிரதி அப்படின்னு சொன்னா சம்சாரி ஜீவன், அதே மாதிரி இதரன் அப்படின்னு சொன்னா பரமாத்மா. பவபிரதான சம்சாரிக்கும் இதரக பரமா, அவனுக்கு காட்டும் லட்சணமான பரமாத்மாவுக்கும் தோஷம் தோஷத்தோட உடைமை, தோஷம் இல்லாமை, இது ரெண்டும் சொல்லப்படுறது முதல் ரெண்டு பாதத்துல. அதுக்கப்புறம் பக்தி, பக்தி சொல்லிட்டு போயிட்டார். பக்தின்னா என்ன அர்த்தம், உத்கிருஷ்ட அஸ்வினி வஸ்து, நிரதிசயமான உத்கிருஷ்டமான வஸ்துல பிரீத்தி அதிசயம் இருக்கு அதுதான் பக்தி அப்படின்னு நாரத பக்தி சூத்திரம் சொல்றது. உத்கிருஷ்டமா ரொம்ப உகந்த ஒரு வஸ்து, அந்த வஸ்துல நிரதிசயமான பிரீதிக்கு பேர் தான் பக்தி. வெறும் பிரீதி, நிரதிசயமான பிரீதி, நிரதிசயன எல்லையற்ற ரொம்ப உகந்த நிரதிசயமான பிரீதி இருக்கு அதுதான் பக்தி. இதை ஏன் இதை மாதிரி பக்தின்னு சொல்லணும், நான் தியானம்னு சொல்லலாமே, தியானம் அங்காணி அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. தியானம் அப்படின்னு சொன்னா தியானம்ன்றது லோகத்துல எத்தனையோ தியானம் இருக்கு, இவன் பண்டாட்டியே தியானம் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு பணமையே தியானம் இவனுக்கு அப்படின்னு லோகத்துல நம்ம தோஷிக்கிறோம். ஆதரனால அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. பக்தின்னு சொன்னாக்க அந்த வார்த்தை எங்க வரும் தெரியுமா, லோகத்துல இவன் பொண்டாடிய பக்தின்னு சொல்லவே மாட்டா லோகத்துல, அப்படி சொன்னான்னா அவன் பைத்தியாரமா பேசுறான்னு அர்த்தம். கொண்டாடிட்ட பக்தி இல்லை, கொண்டாடி தவசம்தான் சொல்லுவான். அதே பக்தின்னு சொன்னாக்கா பெருமாள் கிட்ட, ஆச்சாரியால் கிட்ட, பாகவதால் கிட்ட, தாயார் தோப்பனால் கிட்ட, இதுல ஒன்றுதான் பக்தின்றது தெரியும். அது எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு அது என்ன தெரியுமோ தெரியல. ஆனால் பக்தின்னு சொன்னாக்கா பகவான் லட்சணம் அப்படிதான். தியானம்ன்றது மாறலாம், தியானம்னா மனசுல நினைக்கிறது அவ்வளவுதான், பக்தின்றது அப்படி இல்லை. பிரீத்தி அதிசயம், தத்துவம் தாகலாரத்துல சுவாமி தேசன் ஒரு விஷயம் சாய்க்கிறார் என்னன்னா, எல்லா இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் இதரதபி ஞானத்தோ நாதிரிக்தா அப்படின்னு சாய்க்கிறார். இச்சா துவேஷ பிரயத்னாக, லோகத்துல ஆசை விரோதம் இச்சை துவேஷம் பிரயத்தனம் பண்றது, அது மாதிரி சுகம் துக்கம் இவைகள்லாம் ஞானத்தை காட்டிலும் வேற எதுவும் இல்லை. ஞானத்தினுடைய ஒரு தசை, தசைன்னு நிலை, ஒரு ஸ்டேஜ், அதுதான் ஞானத்தினுடைய ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு பேரிடப்படுறது. என் குழந்தைகிட்ட பார்த்துக்கோங்க, என் குழந்தைகிட்ட எனக்கு ஆசை இருக்கு, அது ஒரு ஞானம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா, பந்தம் அப்படின்னு பேரு. என் கிரகிணி கிட்ட எனக்கு ஆசை இருக்கு, அதுக்கு பேரு பாசம், அது ஒரு ஞானம். எங்க தாயார் தோப்பனார்கிட்ட ஒரு பக்தி, ஒரு மாதிரி பிரீதி இருக்குது, அதுக்கு பேரு பக்தி பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆச்சாரியர்கிட்ட பயபக்தி இருக்குது, பெருமாள்கிட்ட பயம் இல்லை, பக்தி தான் இருக்கு, நிரந்தரமான பிரீத்தி. எல்லாம் ஞானம் தான், ஞானத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் இவங்கெல்லாம். இது சுவாமியினுடைய பிரபலங்கள், ஒவ்வொரு வார்த்தை வார்த்தைகள் தான் வேற வேற, ஆனா ஸ்டேஜ் தான் மாறி மாறி இருக்கும். அந்த ஸ்டேஜ் நிலை மாறுறதுனால அந்த பதமும் மாறுது, சொல்லும் மாறிடுது. அதனால பந்தம் பாசம் வாத்சல்யம் பிரீத்தி காதல் எத்தனை சொல்ற வளர்ச்சியா, இவங்க அத்தனையும் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனால் நிலை மாத்திரம் வேற. நிலை மாற மாற அந்த வெற்றியும் மாறிடும். குழந்தைகிட்ட வாத்சல்யம், அந்த ஒரு பந்தம் பாசம் கட்டி பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சு விட்டுறது, கால் கட்டு கால் கட்டுனா அதான சொல்றது வந்து கட்டு கட்டப்படுறது. அதே மாதிரி அப்பா அம்மாட்ட ஒரு பிரீதி இருக்கு, ஆச்சாரியர்கிட்ட ஒரு பயப்பிரீதி பயபக்தி, பெருமாள் பக்தி, அதனால
பக்தி சத்தம் சொன்னதுனால இந்த உபாசனங்களுக்கு பக்தின் பேரு. அதுலயும் சுவாரஸ்யம், பக்தின்னா நிறைய பிரீதின்னு சொன்னோம். பிரீதின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பெருமாள் கிட்ட நம்ம உபாசனம் பண்ணச்ச கடனே தலையெடுத்தேன்னு உபாசனம் பண்ணக்கூடாது. அத்தியந்தம் பிரீதி இருக்கு பகவான் கிட்ட, பிரீதி இருக்கிறதுனால எனக்கு அவனை வந்து உபாசிக்கணும்னு சொல்றது. அதே மாதிரி அவனை அடையறதுல வெறும் உத்கண்டமான வெறி, பெருமாளையே அடையணும் அந்த மாதிரி ஒரு பிரீதி இருக்கு இல்லையா, ஆசையோடு பண்ணணும்னு அர்த்தம். அதனாலதான் பெருமாள் சொல்ற, பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. என்ன பாரு அர்ஜுனா, நான் வந்து இந்த ஞானிகள் இருக்காளே இவாளுக்கெல்லாம் அத்தியஸ்த பிரியமா நான் இருக்கேன், அவள்லாம் எனக்கு பிரியமா இருக்கான். சாரஸ்யம்தான், அதாவது பக்தன் எப்படி இருக்கான் தெரியுமா, உசுர விடுவான் நமக்கோசரம் எனக்கோசரம் அப்படின்ற பெருமாள். நான் அவங்ககிட்ட பிரியமா, நான் கம்மியா தான் இருக்கேன், அவங்ககிட்ட எனக்கு குறைஞ்ச பிரீதிதான். ஆனா அவன் எப்படி தெரியுமா இருக்கான், அத்தியந்த பிரியமா என்னை பார்க்கிறானே இந்த இது உபாசகன், உபாசகன் என்ன அப்படி பார்க்கிறானே. அதனால உதாரா சர்வையே வைத்து ஞானிக்கும் ஆத்மேக மேனத்தம், இவள்லாம் உதாரோ சுருதி சொல்றது என்னது, வதான்யன் வதான்யன் பெரும் வள்ளல் அப்படின்னு சொல்றது வாஸ்தவம் தான். என்ன பெரும் வள்ளல் சொல்றதே, நானா பெரும் வள்ளல், நான் வள்ளல் இல்லை இருக்கானே, இவன் தான் அப்படி ஒரு உதாரசீரனா இருக்கான் இந்த ஞானி. ஏன்னா எனக்கோசரம் தன்னுடைய எல்லாத்தையும் தந்துன்னு பார்க்காம எந்தையும் அதை சமர்ப்பிச்சுட்டானே, தன்னையே சமர்ப்பிச்சுட்டு ஒன்னும் இல்லைன்னுக்கிறானே. அகம் மத்ரக்ஷண பரகா மத்ரக்ஷண பலன் ததா நமம ஷீபத்தேரே வேதி ஆத்மானம் நிஷபேற்பதா. மத்ரக்ஷண பரமோ மத் பலமோ எதுவும் என்னுடையது இல்லை, நமம எல்லாம் யாருக்கு, அவந்துதான் அத்தனையும் ஸ்ரீபதேரேவே விராட்டியோடு கூறின பெருமாளுக்குதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கானே. உதாரா சர்வ ஏதேத்தே, இப்படி இருக்கிறதுனால இவன் அல்லவோ உதாரன், உதாரா சர்வ ஏதேத்தே ஞானிக்கு ஆத்மீக நேமகம், இவா தான் ஞானிகள், இவாள் தான் வந்து உதாராள், நான் ஒண்ணுமே உதாரன் இல்லை, நான் பிரியமா இல்லை, அப்படி பக்தி அவன் பண்றான். அதனால இந்த பக்தியை பத்தி சொல்றதுன்றது மூணாவது அத்தியாயத்துல பிரம்ம வித்தியெல்லாம் பத்தி விசாரம் பண்றது. ஆகவே மூணாவது அத்தியாயத்துல மூணாவது பாதம் பக்தி அப்படின்னு சொல்ற, நாலாவது பாதத்துல அங்காணிச்ச, அங்காணிச்ச அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அங்கங்கள், அங்கன்னு என்ன, இந்த பிரம்ம வித்தியைக்கு நம்ம கர்மாக்கள் அனுஷ்டிக்கிற மூலியம் அக்னிஹோத்திரம் பண்ணோம், பல பலம் இல்லாம பலத்தை எதிர்பார்க்காம அக்னிஹோத்திரம் மிச்சப்படி பண்ணணும், அந்த மாதிரியாக யாகங்கள் பண்றது. அதே மாதிரி சமத மாதிரி இந்திரியங்கள்லாம் அடக்கி ஆள்றது, அதே மாதிரி பாண்டித்தன் வித்ய பாலிய சிஸ்டாசி அரவணிக்கு நமக்கு படிப்பு வந்துடும், படிப்பு வந்துட்டு நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு பிரதாநிபுணர்கள் சொல்றது. பாண்டித்தன் வித்ய பாலிய சிஸ்டாசி, ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும், குழந்தை ஒரு அடக்கியா இருக்கு குழந்தை, அந்த குழந்தைக்கு திருமல் இருக்குமா நான் அழகுன்னு தெரியுமா, அது குழந்தைக்கு அது பார்த்துக்கு விளையாடிதான் இருக்கிறதுக்கு ஒன்றும் தெரியாது, எதுவும் மமதா அகங்காரம் எதுவும் இல்லாம குழந்தை பாவம் எப்படி இருக்கு. அந்த மாதிரி நாமளும் தம்பம் அசூய கோபம் தாபம் ஆசை மமதா அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும், அது மாதிரி அடக்கிக்கணும், இந்திரியங்கள்லாம் அடக்கிண்டு இவன் யார், ஜடபரதர் உபாத்தியானவர் கேட்டிருக்கோம், அந்த ஜடபரதர் உபாத்தியானவர் என்னாச்சு, அவ்வாட்டுக்கு சாப்பிடுவார் அவருக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியறது, ஐயோ பாவம் இன்னைக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு, அண்ணாத பிள்ளைகள்லாம் கோபம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு, அம்மாவோ இது வந்து ஏதாவது மாட்டுக்காரன்னு நொண்டி மாட்டுக்கிட்டு தான் ஆசை அதிகம் அப்படின்னுவா, நொண்டி மாட்டுக்கிட்டு தான் ஆசை, ஏன் அப்படின்னாக்கா எல்லா மாதிரும் போதிச்சுருவாங்க, நொண்டி மாடு மாதம் கஷ்டப்படுறது அதுக்கு ஆசை ஆசையாக சாதம் போடுவோம், வெக்கல் வெக்கல் போடுவான் தீனி போடுவான். அந்த மாதிரி தாயா இந்த மாதிரி ஒன்றும் தெரியாமல் இருக்கு, அவர் யோகின்னு வா யாரும் புரிஞ்சுக்கல, பயிற்சிக்காரன்னு நினைச்சிருந்தா அப்பா அம்மா போன உடனே அண்ணாத பிள்ளைகள்லாம் துரத்தி வச்சுக்கா, இவர் எங்கேயோ போவார் எங்கேயோ இருக்கே சாப்பிட்டு இருப்பார், இவருக்கு ஒன்றும் தெரியல லோகமே ஸ்தானம் இல்லாமல் இருக்க. அந்த சமயத்தில் ஒரு ராஜா, அந்த ராஜா நீராட்டத்துக்கு வரான், அவன் என்ன சொல்லுவான் நீர் விளையாட்டு வரச்ச அந்த பல்லக்கு தூக்குறவன் ஒருத்தம் குறைஞ்சி போயிட்டான், அப்படி இருக்கச்ச இவர் நல்லா சாப்பிட்டுட்டு கொடுத்து போயிருக்கார், இந்த ஜடபரதத்துன்னு வந்துடுறா, இவர் லோக பிரஜையே இல்லாமல் நடந்து வர தூக்கி வர
கொஞ்சம் தூக்கினாரு, தூக்கி அந்த பல்லக்க தூக்கி நடிச்சு ஒரே நடையில போனோம். காஞ்சிபுரம் தேவபெருமாள் உற்சவம் நடக்கிறது, சிவாதாங்களை பார்க்கணும், அவ கோடிக்காரன அவ கால் ஒரே மாதிரி அடக்க போடும், கொஞ்சம் மாத்தி போட்டாலும் கால் இடிப்படி கீழே வந்துருவா, ஒரே மாதிரி அடகு போடுவா. அந்த மாதிரி பல்லக்கு தூக்கணும், அப்படி போட்டாதான் மேல உட்காண்டவன் சுகமா உட்காண்டிருப்போம். இவரோ லோக பிரஜையே இல்லாம நடந்து போறாரு. அந்த சமயத்துல இவன் இந்த ராஜாவையும் நான் வாழ இது மாதிரி தான் பண்ணாதீங்க அப்படிங்கிறது அப்ப போட்டு இவ சொல்றான், நாங்க ஒழுங்கா தான் பொருள், புதுசா வந்தால் தான் பண்றோம், ஏய் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்குறான். இவர் லோக பிரஜையே தான் நடந்து பண்ணிட்டு இருக்காரு, கடைசியை நம்ம அடிச்சுடுறோம். அடிச்சுட்ட உடனே இந்த ஜடபரதன் சொல்ற, ராஜா நீ என்னையா அடிச்ச, என்ன ஒன்னாலும் அடிக்க முடியாது, என் உடம்பு அடிச்சிருக்கேன், என்ன ஒன்னாலும் அடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குற. ராஜா மகாஞானி, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, உடனே அவன் குச்சிட்டான், வந்திருக்கிறவ மகா யோகி அப்படின்னு அவன் காலையில வந்துடுறான். அவன் என்ன, இதுதான் ஒரு யோகிக்கு அடையாளம், அவனை பார்த்தா யோகின்னு தெரியாது. சுவாமி நம்மாழ்வார் சாய்க்கிறார், வார்கடா வந்தன் அருவி வடபெறுவேன் கடத்தந்தை பேர் பல சொல்லி பிறற்றி பித்தர் என்றே பிறர் கூற ஊர்வலகு கொம்புகாதம் உலோகர் திரிக்க நின்றாடி ஆர்வம் தருகின் குனைத்தர் அமரர் தொழப்படுவாரே. பித்தர் என்றே பிறர் கூற, இவன் கோயந்தா கோயந்தா கோயந்தான் கத்துவா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பான், ஆனால் யோகன்லாம் பார்க்கிறவன்லாம் இவனை பித்தம் பைத்தியம் அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருப்பான், ஆனா இவன் பித்தனா இல்லையான்றது அவளுக்கு தெரியும், நித்தசூரிகளுக்கு தெரியும், முக்தாருக்கு தெரியும், சர்வேஸ்வரனுக்கு தெரியும், அதனால அமரர் தொழப்படுவாரு அப்படிங்கிற நம்மாழ்வார் அந்த மாதிரி இருப்பார். இதுதான் அந்த அங்கங்கள், குழந்தைகள் மாதிரி இருக்கணும், சாதமாதிரி சாதன சம்பத்தோட இருக்கணும், இந்திரியங்களை அடக்கின்னு இருக்கணும், எப்பொழுதும் பிரம்ம சிந்தனையோட இருக்கணும், லோக சிந்தனைக்கு அவசரம் ஆகாரம் நாகாரம் சிந்தகே பிராஜ்யம், ஆகாரத்தை பத்தி நினைக்கவே கூடாது. ஆகாரோகி மனுஷியான ஜென்மனா பஞ்சாயத்து சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல அவங்க எசின அத்புத ஸ்லோகங்கள் எல்லாம் உதாரிக்கிறார். அதனால அந்த சிந்தனை எல்லாம் இல்லாம சரீர பாட்டுக்கோசனம் அலையாம பிரம்மத்தையே சிந்தனை பண்றதற்கு இல்லையா, அதுக்கு இந்த அங்கங்கள் எல்லாம் முக்கியம். இவைகள் எல்லாம் அழகா உதாரிக்கிறார் இங்க சுவாமி. இப்படி மூணாவது அத்தியாயத்துக்கு அர்த்தம், ஜீவனுக்கு தோஷம், பரமாத்மாவுக்கு தோஷமின்மை, அதே மாதிரி பக்தி உபாசனம், அதுக்கப்புறம் அவைகளது அங்கங்கள், இது மூணாவது அத்தியாயத்துல. நாலாவது அத்தியாயத்துல என்ன சொல்றார், அத உபாசாரோக, உபாசனை அந்த உபாசனை உபாசனம்னா ரொம்ப வசதியானது, அதனுடைய அங்குரம், அங்குரம்னாக்கா என்ன அர்த்தம், ரோகம்னா அங்குரம்னு அர்த்தம், உபாசாரோக உபாசனத்தினுடைய முளையிடுறது ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். எப்ப ஆரம்பிக்கும் தெரியுமா, நம்ம எல்லாத்தையும் அடக்கி மனசுல பெருமாட்டியே லைத்தி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும் உபாசனத்தை. அந்த ஆரம்பிக்கிற சமயத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா, இந்த லோக சிந்தனை வராது, லோக சிந்தனை வராம எப்பொழுதும் பகவத் சிந்தனை வரும். அதனால அதுக்கு பிரபாவம் என்ன தெரியுமா, இந்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க கர்மாவானது விடுபடும். அதே சொல்லிடுறேன், இப்ப கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் சொல்லணும் என்னவோ, இந்த முக்கால் மணி நேரத்துல எனக்கு பத்து ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கா எனக்கு தெரியாது, என்ன வாசல போயிட்டு இருக்கா அவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கா, அதுல ஆனா எனக்கு என்ன பண்றதுக்கா எனக்கு தெரியாது, நிஜமா தெரியல, நான் அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் என் குழந்தைகளை பத்தி எனக்கு ஞாபகம் வரல, இப்ப போறதெல்லாம் ஒரு வாசிக்கு தேவை, பார்த்துக்கோங்க ஒரு அதிகரண சாராலும் கிரந்தம், அந்த கிரந்தத்தை வாசிக்கிச்சு உங்களோட சேர்ந்து நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு பாடம் சொல்றதா அனுப்பிக்க வேண்டாம், உங்களோட சேர்ந்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க அத்தனை பேரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சின்றவா, தெரிஞ்சின்றவாருக்கும் உங்ககிட்ட சிந்தனை தான் நான் பண்றேன். அப்படி சிந்தனை பண்ற சமயத்திலேயே நமக்கு மனசு ஆனந்தமா, எந்த லோக சிந்தனையும் இல்லாம இருக்கே, வசுதாக பிரம்மத்தையே நினைக்க ஆரம்பிச்சு தியானிக்க ஆரம்பிச்சு உபாசனத்தை பண்ண ஆரம்பிச்சான்னாக்கா அவனுக்கு எப்பேற்பட்ட சுகம் வரும், எப்பேற்பட்ட ஆனந்தம் வரும், அவன் கண்ணை மூடிட்டு இருப்பான், உள்ளுக்குள்ள பெறுவோம், அவரோட அவன் சிரிப்பான் அந்த யோகி. அந்த யோகி சிரிக்கிறத நாம பார்க்கணும், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்படி பண்ணச்சு என்ன பலன் வரும் தெரியுமா, உத்தர பூர்வ பாபங்கள், அதாவது இப்ப நாம வந்து உபாசனை ஆரம்பிச்சுட்டோம், உபாசனை ஆரம்பிச்ச உடனே அதை ஆரம்பிக்க நடக்க நடக்க முன்னாடி பண்ண பாபங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். பிராரப்த கர்மா தவிர்த்து சஞ்சித கர்மான்னு அழகியா இருக்கும் மொட்டை மொட்டையா,
அவைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி புத்திக்கு தெரியாம, புத்திக்கு தெரியாம நாம இந்த உத்தர கர்மாக்கள், உத்தர அகங்கள், தோஷங்கள், அதாவது உபாசனத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டு இருப்போம், ஏதாவது கொடுப்பா, எதையாவது சாப்பிடுவோம், சாப்பிடுத்தே யாரையாவது லட்சியப்படுத்திட்டாக்க, யார்கிட்டயா தவறா வந்தோம், அது தெரியாது நமக்கு, தெரியாமலே சிறந்தவன் தப்பு பண்ணிடுவோம். அப்படி பண்ணினோம்னாக்க அந்த சமயத்துல என்ன வரும் தெரியுமா, அவையெல்லாம் ஒட்டாது, ஒட்டாது. அதுக்கு உதாரணம் ஏதாவது குக்கர பலாசா, பலாசா ஆபோன திருஷ்யந்தே, பலாச மரம் இருக்கு அதோட இலையில ஜலத்தை கொட்டினா உருண்டு ஓடி போயிடும். நம்ம வாழை இலையில கூட பார்க்கலாம், ஜலத்தை கொட்டினா உருண்டு உருண்டு ஓடி போயிடும், நிற்காது. நாம கையால சேர்த்தாதான் அங்கங்க படும், இல்லாத போனா அது உருண்டு ஓடி போயிடும் இல்லையா. அந்த மாதிரியாக இவங்கிட்ட பாபங்கள்லாம் ஒட்டவே ஒட்டாது அப்படின்னுட்டு அந்த உபநிஷத்தை இங்க காமிச்சு கொடுக்கறது. அந்த மாதிரி இவங்கிட்ட பூர்வம் உபாசனத்துக்கு முன்னாடி பண்ண பாபங்கள் கழிஞ்சு போயிடும், உபாசனத்துக்கு அப்புறம் பண்ணப்படக்கூடிய பிராமாதிகமான, பிராமாதிகம்னாக்கா அஜ்ஞானத்தினால பண்ணப்படுறது, அஜ்ஞானத்தினால பண்ணப்படுற கர்மாக்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் வந்து ஒட்டாது. சரி, தெரிஞ்சே பண்ணிட்டோன்னு என்ன பண்றது அப்படின்னாக்கா அதுக்கு லகுர் தண்டகம், ராஜபுத்திராபராதவத் அப்படின்ற சுவாமி, ஒரு ராஜபுத்திரன் தப்பு பண்ணான்னாக்கா அவனை வெட்டிட மாட்டா, தவிர்த்து வெட்டிட மாட்டா, ஏதோ லகுவாக சிக்ஷை பண்ணுவா இல்லையா, லகுவான சிக்ஷை பண்ணுவா, லகுவான சிக்ஷை பண்ணுவா. அந்த மாதிரியாக இவனுக்கு வந்து பிராயசித்தம் மீது பயந்துடும். இப்படி இதுலயும் ஒரு சுவாரஸ்யம், நேற்று சொல்லிச்சு சொல்லிட்டு இருந்த பாருங்கோ, சுப்ராப்தே சாதனம் சேர்ந்ததுல இந்த உபாசனம் பண்றதுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, பரமாத்மா உபாசனம்ன்றது நாம பண்ண பாபங்கள் கழியறதுக்கோசரம் பிராயசித்தம். சாராளி சாகி போறார் நாலாவது அத்தியாயத்துல, பிராயசித்த சமயன திக பர பஜனம் சோதிதம் கர்மசாந்தி. ஒரு கர்மா நம்ம பண்ண தப்புக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணினோம்னாக்கா அந்த கர்மாவுக்கு சாந்தமாயிடும். அது மாதிரிதான் நாம பண்ண பூர்வ பாபம், பூர்வ ஜென்மாக்கள் எல்லாம் என்னென்ன பாபங்கள்லாம் பண்ணினமோ அவைகள்லாம் கழியணும், அந்த கர்மாக்கள்லாம் போகணும், குறையணும் அப்படின்னாக்க பிராயசித்தம் மாதிரி உபாசனம் பண்ணுங்கோ. உபாசனம் பண்ணா அது தானா போயிடும். போயிடுச்சுனாக்க சித்தோபாயனான பகவான் என்ன பண்ணுவான்னாக்கா நமக்கு மோட்சத்தை அனுகிரகிச்சுடுவான். அத பின்னாடி சொல்ல போற. அதனால உபாசாரோக பிரபாவ அப்படின்னுட்டு முதல் பாதத்துக்கு அர்த்தம் ஆவர்த்தி பாதத்துக்கு, அடுத்த பாதத்துக்கு உத்கரமன், உத்கரமன் என்ன அர்த்தம், கிளம்புதல். இந்த உடம்பை விட்டுட்டு இவன் கிளம்புறான், கிளம்பிச்சே எப்படி கிளம்புவான், நீ சொன்ன பாருங்க இந்திரியங்கள், முக்கிய பிராணன் இந்திரியங்கள், இவைகளோட சூக்ஷ்ம பூதம், பூத சூக்மங்கள் இவைகளோட சேர்ந்து இவன் கிளம்புறான். இப்படி இவன் கிளம்புறானோ அந்த கிளம்புறதை பத்தி ரெண்டாவது பாதத்துல உத்கிராந்தி பாதம் தேவை, அங்க சொல்லப்பட்ட கதம் தான் உத்கிராந்தி பாதம். இவன் வந்து இந்திரியங்கள் எல்லாம் எப்படி ஓடுறான், இந்திரியங்கள் எப்படி போறது, பூதங்களை எப்படி ஓடுறான், எது கிரமம் எப்படி, உங்களெல்லாம் அந்த ஆராதனை பண்ற வாழ்க்கை தெரிஞ்சிருப்போம், பூத சுத்தி பண்ணுவோம், ஆராதனை பண்ணிச்சு பூத சுத்தி பண்ணிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல ஆரம்பிக்கவே ஓம் லாம் நம பர சர்வாத்மனை நமஹா அப்படின்றோம், பராய சர்வாத்மனை நமஹா. அப்ப சொல்லச்சு பிரதிவின் கந்ததன் மாத்திரே விழாப்பயாமி, கந்ததன் மாத்திரம் அப்சு விழாப்பயாமி, ஓம் வாம் வர வர பரா பரா நிவர்த்தி ஆத்மனே நமஹா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதல்ல பிரதிவி, அந்த பிரதிவிய கந்ததன் அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது கந்ததன் மாத்திரம், அதில் சேர்த்துடுறோம், அந்த கந்ததன் மாத்திரத்தை ஜலத்துல சேர்க்கிறோம். ரெண்டாவது வாம் நிவர்த்தி ஆத்மனே நமஹான்னு சொல்லிச்சு கந்ததன் அந்த ஜலத்தை ரசதன் மாத்திரத்துல, ரசதன் மாத்திரத்தை தேஜஸ்ல, ஓம் ராம் நமஸ்பராய வந்து விஸ்வாத்மனை நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து தேஜஸ் இதுல சொல்றோம். என்னதன் மாத்திரம் அது ரூபதன் மாத்திரத்துல, ரூபதன் மாத்திரத்தை வாயுவில் இப்படி சொல்லிட்டு போறோம். இந்த கிரமம் இவெல்லாம் எப்படி போறது நேர கடைசியில பரமாத்மன் ஏகி பாவயாமி அப்படின்னு சொல்ல போறோம். இது உத்கரம், உத்கிராந்தி எப்படி கிளம்புறதுங்கிறது அதை சொல்றது ரெண்டாவது பாதம். மூணாவது பாதத்துல சரணி, சரணின்னா வழி மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம். எந்த அர்ச்சிராதி மார்க்கம் எப்படின்றது, அர்ச்சிர் கஸ்ரோத பக்ஷ சிதவுதகயனம் வஸ்துரோ மாதவிஸ்வான்ட்டு 12 பேர் ஆதிவாகிகால், அந்த ஆதிவாகிகால பத்தி விவரிக்கிறது மூணாவது பாதம். கடைசியில நாலாவது பாதத்துல பலானி, பலன் சொல்லலாம், பலானி என்ன, அங்க இருக்கிற பலன் இருக்கே அது எண்ணிக்கையே அற்றது. பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுடைய வித்யாத்ம ஸ்வரூபம்,
பகவானுடைய திவ்யங்கிற விக்கிரகம், பகவானுக்கு அதீனமான நாமம், நாமம் நம்ம சக தீர்த்தாளா இருக்கக்கூடிய அங்கிற நித்தசூரிகள், முக்தார், இவன் அத்தனை பேரோட சேர்ந்துண்டு எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அனுபவிப்பான். அதனால இவைகள் அனைத்தையும் நிச்சயமே அது பண்றதுனால அங்க போய் அனுபவிக்கிறதுனால அந்த பலன்கள் முழுக்க இந்த நாலாவது அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல சிந்திக்கப்படுறது, விசாரிக்கப்படுறது அப்படின்னு சாய்க்கிறார். ஆக இந்த நாலாவது அத்தியாயத்துல முதல் பாதம் உபாசனத்தினுடைய அங்குரம் உற்பத்தி, அதே மாதிரி அதனுடைய பிரபாவம் உத்தரப்பூர்வ பாபங்களுடைய அழிவு, அதே மாதிரி ஒட்டுதல் இல்லாமை இதை சொல்றது. அதே மாதிரியாக உத்ராந்தி இந்த உடம்பிலிருந்து கிளம்புதல், மூணாவது மார்க்கம் போற மார்க்கம் அத்திராதி மார்க்கம் அது சொல்றது, நாலாவது பலன்கள் இந்த பிரம்ம பிராப்தி வந்த உடனே அங்கங்க மோட்சத்துல என்னென்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னு. இப்படி நாலு அத்தியாயத்துல சமன்மய அத்தியாயம், அயோதாத்தியாயம், அதே மாதிரி சாதனாத்தியாயம், பலாத்தியாயம், இந்த நாலு அத்தியாயங்கள்லையும் நாலு இன்று நாலு பதினாறு பாதங்கள்ல என்னென்ன விசாரிக்கப்படுறதுன்னு இந்த அதிகாரத்தை சாதிக்க முடிச்சேத்தூடாதிபாச்சாத்மியாதிபாவோத்திரமணிபலாந்திமேசிந்திதாணிபிதாக்கிருஷிம்மாயணகுணகாணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.